வெல்கம் டு ஆர்ஜே ஹோம் மேக்கர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் கிச்சனுக்கு தேவையான கொஞ்சம் ஸ்மால் பட்ஜெட் ஐட்டம்ஸ் வாங்குறதுக்கு சூப்பர் மார்க்கெட் போயிருந்தப்போ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த சில ஐட்டம்ஸ் வித் ப்ரைஸோடு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சது இந்த சால்ட் அண்ட் பெப்பர் பாட்டில் தான். பட் பிளாஸ்டிக்கை விட ஸ்டெயின்லெஸ் ஸ்டில்வர் பாட்டில் ப்ரைஸ் 20 ருபீஸ் தான் ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ சில்வர்லேயே வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு என் பொண்ணுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விடுறதுக்கு கொஞ்சம் திங்ஸ் பார்த்தேன். இந்த சின்ன பாக்ஸ் 32 ருபீஸ். இது துவையல் வைக்கிறது கூட யூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இது எனக்கு யூஸ் ஆக போகிறதில்ல. பட் அதை விட 17 ருபீஸ் அதிகமான இந்த டம்ளர் பாக்ஸ் அவளுக்கு யூஸ் ஆகும். ஜூஸ் இல்லை குழம்பு ஏதாவது கொடுத்து விடலான்னு இதை எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு 87 ருபீஸ்க்கு இந்த பாக்ஸ் எனக்கு ரொம்ப காஸ்ட்லியாக தோணுச்சு. குவாலிட்டியான பிளாஸ்டிக் பாக்ஸ்னாலும் கொஞ்சம் பழசாயிட்டால் கூட கிட்ஸ் ஸ்கூலுக்கு கொண்டு போக மாட்டாங்க. ஸோ இதை நான் வாங்கலை. நெக்ஸ்ட்டு 50% ஆஃபரில் இருந்த இந்த 4 பீசஸ் காம்போ பாக்ஸஸ் நான் வாங்கிக்கிட்டேன். ஃப்ரிட்ஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் துருவன தேங்காய் மீதி இருந்தால் கூட இதில் வச்சு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4 பீசஸே 115 ருபீஸ் தான். நெக்ஸ்ட்டு இது ரொம்ப குட்டியாக க்யூட்டாக வெறும் 18 ருபீஸ்க்கே கிடச்சிது. இது ஆயில் ஸ்ப்ரேயாக கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம், செல்ஃப் கேர் ஃபேஸ் கிளென்சிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் 2 வாங்கிக்கிட்டேன். இந்த இட்லி துணி ரொம்ப நல்லா இருந்துச்சு, க்ளீன் அண்ட் ஹைஜீனாக இருக்குன்னு சொல்லி 38 ருபீஸ்க்கு இதை நான் வாங்கிக்கிட்டேன். மந்த்லி ஒன்ஸ் இல்லை 2 மந்த்ஸ் ஒன்ஸ் கூட நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி பழசு தூக்கி போட்டு புதுசு வாங்கிக்கிறது நல்லது. அப்புறம் இந்த குட்டி டப்பா 10 ருபீஸ், இந்த பெரிய டப்பா வெறும் 13 ருபீஸ் தான். ஸோ குட்டி டப்பா ரிஜெக்ட் பண்ணிவிட்டு பெரிய டப்பா வாங்கிக்கிட்டேன். சீரகம் மிளகு போடுறதுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் 105க்கு இந்த காம்போ பாக்ஸ் பார்த்தேன். ஏற்கனவே 4 காம்போ பாக்ஸ் ஸ்கொயர் டைப்பில் வாங்கினதுனால இது நான் வாங்கலை. இந்த 2 பாக்ஸ் சேர்த்து 120 ருபீஸ். இது நல்லா இருந்துச்சு பட்டு வாங்கலை. மொத்தமாகவே 300 ருபீஸ் கிட்ட தான் இது எல்லாமே நான் சேர்த்து வாங்கியிருக்கேன். நீங்களும் இப்படி பார்த்து பார்த்து தான் ப்ரைஸ் கம்பேர் பண்ணி பொருட்கள் வாங்குவீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு சின்ன லைக் கொடுத்து உங்கள் யூடியூப் லைப்ரரியில் ஆட் பண்ணிக்கோங்க.